யூரின் வழியா போற சர்க்கரை எல்லாம் நல்ல சர்க்கரைன்னு உங்க மாத்திரை கணையத்துக்கிட்ட வம்படியா இன்சுலினை புடுங்கி கொடுத்து செல்லுக்குள்ள அனுப்புகிறது. அப்ப என்ன ஆகும், யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ யூரின் வழியா போற சர்க்கரை செல்லுக்குள்ள போகுமா? கண்ணுக்குள்ள போனா கண்ணு கெட்டு போயிடும், மூட்டுல போனா மூட்டு தேஞ்சு போயிடும். சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு 5 வருஷம் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, கண்ணு கெட்டு போகுதா, மங்களாகுதா, மூட்டு தேய்மானமாகுதா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஆயிடுறமா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் டாக்டர் எனக்கு வர வர டயர்டா இருக்கு, கண்ணெல்லாம் மங்களா போச்சு. எல்லாரும் ஒரே கேள்வி கேட்பாங்க, சுகர் இருக்கா நீங்க? ஆமா. எத்தனை வருஷம்? 5 வருஷம். அடுத்த பதில், சுகர் இருந்தா அப்படித்தாங்க எல்லா வியாதி வரும். ஹலோ, சுகர் இருந்தா அப்படித்தான் எல்லா வியாதி வரும் என்பது உண்மை அல்ல. சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் வியாதி வரும். ஆமா, மூத்திரம் வழியா வெளியே போறதை பிடிச்சி பிடிச்சி உள்ள விட்டுக்கிறது மாத்திரை சாப்பிட்டா வியாதி வருமா வராதா? சர்க்கரைக்கு மருந்து கொடுக்கும் எந்த வைத்தியருக்கும் அதில் உள்ள என்ன கெமிக்கல் யாருக்குமே தெரியாது, கமிஷன் மட்டுமே தெரியும். பல மருத்துவர்கள் குப்பைய கூடு நான் வித்து காட்டுறேன், கமிஷன் எவ்வளவு கேட்கிறாங்க பச்சையா? புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சர்க்கரை மாத்திரை என்பது யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ 100 வியாதி வரும். உலகில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் சர்க்கரை மாத்திரைகளே. அப்படிப்பட்ட மாத்திரை கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி பல வியாதிகளை உண்டு செய்து அதற்கு மீண்டும் அவரிடம் போய் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லுட்டா? சிம்பிள், எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணி நல்ல சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது எப்படிங்கிறத நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். அதற்கு எனக்கு 2 நிமிடம் இருந்தால் போதும். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? அந்த டெக்னிக் என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், ரெடி? அந்த டெக்னிக் என்னன்னா, இப்படி சாப்பிட்டா நல்ல சர்க்கரையை பிளட்ல கலக்கிறது டெக்னிக் சொல்லட்டுங்களா? ரெடி? அந்த டெக்னிக் என்னன்னா, 5:30 மணிக்கு தான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? பிரேக் விட்டா பல பேர் வீட்டுக்கு போயிருவாங்க, ஏன்னா சுகருக்கு தான் வந்திருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சேன்னு சொல்ல மாட்டேனே. அது என்ன என்னன்னு சஸ்பென்ஸ்ல 5:30 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கும். ஹலோ, அதுக்காக வீடு பக்கத்துலேன்னு போயிட்டு 5:30 மணிக்கு வரக்கூடாது. ஒருவேளை மூடு வந்தா நடுவுலையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் எப்படி உட்கார வைக்கிறதுன்னு பயிற்சி எடுத்து சும்மா இல்லான்னு. எனவே நான் சொல்லியது போல யாரெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ, உங்கள் சர்க்கரை மாத்திரை சாப்பிடுறீங்கல்ல, அதை படிப்படியாக குறைத்து 6 மாதத்தில் சர்க்கரை மாத்திரையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். இங்க பாருங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ சர்க்கரைங்கிற ஒரு பொருள் ஒழுங்கா ஜீர்ணமாகாம உள்ள போனா சர்க்கரை 100 வியாதி வருதுன்னு பார்த்தோமா இல்லையா? அடுத்தது, கால்சியம் ஒழுங்கா ஜீர்ணமாகாம உள்ள போனா என்ன வியாதி வருதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கால்சியம் இருக்குதுங்க, இல்லாமல்லாம் இல்லைங்க, தாராளமா இருக்குதுங்க. சில பேர் என்னது கால்சியம் டிஃபிஷியன்சின்னா மருந்து சாப்பிட சொல்றாங்களே, அது வியாபாரத்துக்கு சொல்றாங்க. எந்த கோழியாவது என்னைக்காவது கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ருக்கா? முட்டை போட்டுதா இல்லையா? அது கால்சியம் கிடைக்குதா இல்லையா? எந்த மாடாவது கால்சியம் டேப்லெட் சாப்பிடுதா? அது எல்லா தலை கீரை பருத்தி கொட்ட புண்ணாங்கு சாப்பிடுதா இல்லையா? பால் கறக்குதா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள், நாம் சாப்பிடும் சாப்பாடில் தாராளமாக கால்சியம் இருக்கிறது. ஒரு கேரட் சாப்பிட்டா 1 மாசத்துக்கு கால்சியம் உடம்புல தங்கும், ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டா 4 நாளைக்கு தங்கும், இவ்வளவு கீரை சாப்பிட்டா போதும் 7 நாளைக்கு தங்கும். புரிந்து கொள்ளுங்கள், கால்சியம் நிறைய இருக்குது, நமக்கு சாப்பிட தெரியல. கால்சியம் உள்ள கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை, எல் எண்ணெய், திணையரிசி, கம்பு, ராகி, சோளம், குதிரவாளி, கேரட் போன்ற பொருள்களை ஒழுங்காக ஜீர்ணம் செய்தால் நல்ல கால்சியம், தவறாக ஜீர்ணம் செய்தால் கெட்ட கால்சியம். ரத்தத்தில் கால்சியத்துக்கு ஒரு அளவு இருக்குதுங்க, அளவுக்கு மீறி போனா என்ன ஆகும் தெரியுமா? தைராய்டு அப்படிங்கிற உறுப்பு என்ன பண்ணுமாமா, அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புகளில் ஸ்டாக் வச்சிருமாமா. எப்ப ரத்தத்துல கால்சியம் அளவு குறையுதோ, 2 சுரப்பி இருக்கு, பாரா தைராய்டுன்னு, இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஓடி வந்து எலும்புல சேகரிச்சு வச்ச கால்சியம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பிளட்ல கொட்டிடுவாங்களாமா. நல்லா கவனிச்சுக்கங்க, ரத்தத்துல கால்சியத்துக்கு ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு அதிகமா போனா எலும்புக்கு போயிடும்,
கம்மியான எலும்புலேருந்து வருங்க, இவ்வளோதாங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல்ல கால்சியம் இல்லைங்க. யாருமே கேரட்டை சாப்பிட்றதில்ல, கீரை சாப்பிட்றதில்ல, கருவேப்பிலை சாப்பிட்றது இல்லையா? எல் என்ன யாரும் வாங்குறதே கிடையாது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியறதும் இல்லை. இந்த கம்பு, குதிரவாளி, அதெல்லாம் யாருக்குமே தெரியல. ஒருத்தர் அப்படி தான், குதிரவாளி குதிரையா வாளியான்னு கேட்குறாரு. அது ஒரு அரிசி, யாரும் பார்த்ததே இல்லை. அப்போ என்ன ஆகுது, கால்சியம் உள்ள பொருளை நாம் ஒழுங்காக சாப்பிடாததால் அது கெட்டு போய் உள்ளே போகுது இல்லையா? அப்போ இந்த தைராய்டு என்ன பண்ணுதாமா, கெட்டு போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புகளில் வைக்கிறனால தான் மூட்டு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பேன்லோட்டிடிஸ், முதுகு தேய்மானம், முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, கெண்டைக்கால் வலி, தேவையில்லாமல் உடம்பு குண்டாகிறது, தேவையில்லாமல் உடம்பு ஒல்லியாகிறது, ரொமைடாய்டு ஆத்ரட்டிஸ், ரொமைடாய்டு பக்கோடா, ரொமைடாய்டு பூந்தி, ரொமைடாய்டு லட்டு போன்ற ரொமைடாய்டு சம்பந்தப்பட்ட ஒரு 50 வியாதிகளுக்கு ஒரே காரணம், கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகலை. அதை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு நான் இன்று கத்துக் கொடுக்க இருக்கிறேன். அதை ஒழுங்கா சீரணம் பண்ணா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மூட்டு வலி மன எல்லாம் சரியா போயிருங்க. மூணாவது, கொழுப்பு ஒழுங்கா சீரணம் ஆகலன்னா என்ன வியாதி வரும்னு பார்க்கலாமா? ஏங்க, என்ன பலகாரம் தேங்காய் கொழுப்பு இருக்கு இல்லையா, அதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்குது. கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறி மாறி இருக்குங்க. ஏங்க, சாப்பிட்ற சாப்பாடுல கொழுப்பு இருக்குங்க, நல்லா கவனிங்க. கொழுப்பு ஒழுங்கா சீரணம் பண்ணா நல்ல கொழுப்பு, ஒழுங்கா சீரணமா காட்டி கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம், குட் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம், பேட் கொலஸ்ட்ரால். எங்க சொன்னா புரியுதா இல்லையா, உங்களுக்கு புரியக்கூடாதுன்னு பேரை மாத்தி வச்சுட்டாங்க. HDL LDL சொல்லுவாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. HDLனா நல்ல கொழுப்பு, LDLனா கெட்ட கொழுப்பு. ஏங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கொழுப்புன்னு மட்டும்தான் இருந்துச்சு, HDL LDL கிடையாது தெரியுமா? அதே மாதிரிதான் இப்ப சர்க்கரையில ஒரு வகை தானே சொல்றாங்க, நான் ரெண்டு சொல்றேன்ல, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஜெர்மனி சேர்ந்த ஒரு டாக்டர் கோட்டு போட்டு வந்து, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு சொன்னா கேட்பீங்க. நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், நம்ம ஊர்ல யார் சொன்னாலும் கேட்கறதே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், HDL சொல்றாங்களா இல்லையா, HDL LDL-னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா? HDL இந்த லெவலுக்கு கீழே வந்தா வியாதின்னு எழுதியிருக்கும், LDL இந்த லெவலுக்கு மேல போனா வியாதி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், HDL ஒரு மனித உடம்பில் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் வியாதி கிடையாது என்று அர்த்தம். கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு தான் கெட்டது. இவருங்க சில பேர் வந்துட்டாங்க, கொழுப்பு கெட்டதுன்னு சொல்லி என்ன பழகாரம் சாப்பிடாத, தேங்காய் சாப்பிடாத, நல்லா போயிருவேன்னு சாப்பிடறேன். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் கொழுப்பு தேவை தெரியுமா? நிரூபிக்கிறேன், இந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, LDL அப்படிங்கிற பேட் கொலஸ்ட்ரால் எங்கெங்கெல்லாம் தங்குதோ அதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. மண்டைக்குள்ள பூஞ்சுனு வச்சுங்களே, பக்கவாதம், பார்க்கின்சன், பிரெயின் டியூமர், தலைவலி, ஒத்தலை வலி, எட்டத்தலை வலி, மைக்ரேன், ஏழுதலை வலி. கண்ணுக்குள்ள போச்சுன்னு வச்சுங்களே, குளுக்கோமா, கண்ணில் புற வருது, கிட்ட பார்வை, தூர பார்வை. ஏன், கெட்ட கொழுப்பு உள்ள பூந்துருச்சு. வயிற்றுல போச்சுன்னு வச்சுக்கல, அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எதுக்கு அசிடி. கிட்னிக்குள்ள போச்சுன்னா கிட்னியில கல், கருவப்பையில போச்சுன்னா கருவப்பையில கட்டி, குழந்தையின்மை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓசிடி, பிசிடி, ஓபிசிடி, ஏபிசிடி, கொப்பந்தாடி போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு ஒரே காரணம் கெட்ட கொழுப்பு கருவக்கில் போறது. இப்படிதான் ஏபிசிடி திரும்ப திரும்ப போட்டு வச்சிருப்பாங்க, ஒண்ணுமே புரியக்கூடாது நமக்கு கடைசி வரைக்கும். அதெல்லாம் விடுங்க, முகத்தை தடவி பாருங்க, பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்குங்க, உங்க உடம்பு தடவி பாருங்களே, ஒரு எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் என்ன கொழுப்புங்க, நாமளா பூசுறோம், உடம்பு தானே பூசுது. இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பாக இருந்தால் ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா வரும். இப்ப சொல்லுங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து செல்களுக்கும் ஒவ்வொரு வினாடியும் கண்டிப்பாக கொழுப்பு தேவைப்படுகிறது. அப்ப கொழுப்பு நல்லதுதானே? அப்போ உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் கொழுப்பு தேவைப்படும் பொழுது அந்த கொழுப்பு உள்ள என்ன பலகார தேங்காவை சாப்பிட வேண்டான்னு சொல்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது. ஆமாங்க, எங்க நான் சும்மா எல்லாம் சொல்லிங்க, இங்க பாருங்க, சர்க்கரை சாப்பிடாத, உடம்பு கெடுதல்னு சொல்லி சாப்பாடு சாப்பிடாதேன்னு சொல்றாங்களா? சுகர் அதிகமான வியாதின்றாங்களா? ஆனா திடீர்னு ஆக்சிடென்ட், எமர்ஜென்சியில ஹாஸ்பிட்டல் போங்க.